Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அடேங்கப்பா சிவப்பு மிளகாயை இப்படி சாப்பிட்டால் இவ்வளவு நன்மையா? அதை பற்றி பார்ப்போம். சிவப்பு மிளகாய் காரமானதும் அனைவருக்கும் நன்கு அறிந்த சிறந்த சுவையூட்டியாகவும் இருப்பதுடன் பல மருத்துவ குணங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. சிவப்பு மிளகாய் பழவகை தாவரம். இவை மத்திய அமெரிக்க நாட்டையே பிறப்பிடமாகவும் பிலிப்பைன்ஸ், இந்தியா, சீனா போன்ற பல நாடுகளிலும் உற்பத்தி செய்கின்றனர். சிவப்பு மிளகாய் செடி 1 மீட்டர் உயரத்திற்கு வளரக்கூடிய வற்றாத சிறிய செடி. இது மெல்லிய நீண்ட பழத்தின் நடுவில் கிரீம் நிற வட்ட வடிவிலான தட்டையான கொட்டைகளையும் வெள்ளை கொடி போன்ற அமைப்பையும் கொண்டுள்ளது. இதில் உள்ள கேப்சோசினாய்ட்ஸ் பொருள் அதனுடைய நிறத்திற்கு காரணமாவதுடன் இது மிகவும் காரமான சுவை கொண்டுள்ளது. அத்துடன் கேப்சசின் எனும் ஆல்கலைன் காம்பவுண்ட் மல மருத்துவ நன்மைகளை வழங்குவதுடன் இது மிகவும் காரமானதும் நெடுமிகுந்த வாசனை பொருள். சிவப்பு மிளகாயிலிருந்து பிரித்து எடுக்கப்படும் ரசாயன பொருட்கள் உடலில் பல நோய்கள் வராமல் தடுப்பதுடன் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகின்றன. இது தொற்றுக்களிலிருந்து உடலை பாதுகாக்கும் சிறந்த மருத்துவ குணத்தை கொண்டுள்ளது. சிகப்பு மிளகாயில் உள்ள விட்டமின் சி நீரில் கரையக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இது உடலில் தொற்றுக்களை ஏற்படுத்தும் காரணிகளையும் புற்றுநோய்களுக்கு உரிய காரணங்களையும் உடலிலிருந்து வெளியேற்றுகிறது. விட்டமின் சி சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டாக இருப்பதனால் உடலில் கொலோஜன் உருவாக்கத்திற்கு உதவுகிறது. தொடர்ச்சியாக விட்டமின் சியினை எடுத்துக் கொள்வதனால் தொற்றுக்களுக்கு எதிராக செயல்படுவதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க செய்கிறது. இதில் பொட்டாசியம், மக்னீசியம், இரும்பு, மாங்கனீஸ் போன்ற கனி உப்புகள் நிறைந்துள்ளது. இது சிவப்பு இரத்த அணுக்களின் உருவாக்கத்தை அதிகப்படுத்துவதுடன் இரத்த ஓட்டத்தையும் சீராக்குகின்றன. இதில் உள்ள இரும்பு மூளையின் அறிவாற்றலை அதிகரிக்க செய்வதுடன் அல்சைமர் நோய், டிமென்ஷியா போன்ற நோய் வருவதை குறைக்கும். சிகப்பு மிளகாயில் விட்டமின் பி அனைத்தும் இருப்பதனால் உடலிற்கு தேவையான சக்தி கிடைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.